அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்மளுடைய அன்றாட பூஜை வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ விஷயத்த மேற்கொள்கிறோம் இல்லையா. ஆனால் நம்ம மேற்கொள்கிற விஷயத்தில் சில சிறு சிறு மாறுதல்கள் வந்து இருக்கும். அந்த மாதிரி என்ன மாதிரி விஷயத்த நம்ம தவிர்க்கணும், எந்த மாதிரி விஷயத்த பின்பற்றணும் அப்படின்றத பற்றி பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் குடும்பத்துடன் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை சிறிது சிறிதாக நீக்கும். இது ஒரு குறிப்பு. பூஜை அறையில் உள்ள தெய்வ படங்களை அடிக்கடிக்கு மாற்றி வைக்க கூடாது, அவை இருந்த இடத்திலே இருந்தால்தான் நன்மை. பொதுவாக நெற்றிக்கு திலகம் இடாமல் பூஜை செய்யக்கூடாது, குறிப்பாக பெண்கள் கைகளில் வளையல் இல்லாமல் விளக்கு ஏற்றக்கூடாது. செல்வத்துக்குரிய தெய்வங்களான வெங்கடாச்சலபதி, லக்ஷ்மி, குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறும் வெளிப்புறமும் மாட்டக்கூடாது. வலம்புரி சங்கு வைத்திருக்கும் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும் என்பது ஐதீகம். ஏனெனில் வலம்புரி சங்கிலே மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். பெண்கள் பூசணிக்காய் உடைத்தல் கூடாது, கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைத்தல் கூடாது, மற்றவர்கள் தேங்காய் உடைக்கும் இடத்தில் இருக்கவும் கூடாது. பூஜை அறையில் வழிபாடு முடிந்ததும் இடது நாசியில் சுவாசம் இருக்கும் பொழுது பெண்கள் குங்குமம் இட்டு கொண்டால் மாங்கல்ய விருத்தி ஏற்படும். சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை சூடக்கூடாது. விளக்கு ஏற்றும் போது வீட்டில் பின் வாசல் இருந்தால் அதன் கதவை மூட வேண்டும். உறவினர்களை வெளியூர் செல்ல வழி அனுப்பிய பிறகு வீட்டை துடைத்தல், பூஜை செய்தல் கூடவே கூடாது. சனி பகவானுக்கு வீட்டில் எல் விளக்கு ஏற்றக்கூடாது. வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை சொருகி வைக்க கூடாது. தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யும் பொழுது வெற்றிலை மற்றும் பாக்குகளை இரட்டைப்படை எண்ணிக்கையில் வைக்க வேண்டும். விஷ்ணுவை வணங்கி வீடு திரும்பும் போது லக்ஷ்மி தேவியும் நம்முடன் நம் வீட்டுக்கு வருகிறாள் என்பது ஐதீகம். ஆகவே விஷ்ணு கோவிலில் இருந்து வீடு திரும்பும் முன் அங்கே உட்காரக்கூடாது. பகவானின் மந்திரத்தை சொல்லி பிரார்த்திக்க தெரிந்தவர்களுக்கு எப்போதும் எல்லாமே வெற்றி தான் அன்பர்களே. காலையில விழிச்சதும் நாராயணனையும் இரவு தூங்கும் முன் சிவபெருமானையும் நினைக்கணும் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்படி செஞ்சா ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு உண்டான மந்திரத்தை கூட நீங்க அப்பப்போ பூஜையில இருக்கும் போது ஜபிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் எதுவா இருந்தாலும் ஜபிக்க ஜபிக்க உங்களுக்கு ரொம்ப நன்மைகள் ஏற்படும். அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப உபயோகமான பதிவாக இருந்திருக்கும். தெரியாத அன்பர்களுக்கு இந்த தகவல் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போது இந்த மாதிரியான சிறு சிறு தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நமது அன்பர்கள் வீட்டில் மங்களமும் சுபிட்சமும் நன்மைகளும் அனைத்தும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்றது தான் எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் மூலமாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.